அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேஷன் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் வயதுக்கு முதிர்ந்த முதியவர்கள் வந்து அந்த பொருட்களை வந்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பாங்க அவங்க உடல் ரீதியாக. அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக என்ன மாற்று வழி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிந்த உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சம்மந்தப்பட்ட கடையில் வந்து ஒரு விண்ணப்பம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தை வந்து பூர்த்தி செய்து கொடுத்துட்டு அது வந்து வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போகும். அதை கொடுத்துட்டாங்கன்னா, யார் பேரை வந்து அந்த விண்ணப்பத்தில் மென்ஷன் பண்ணி அந்த விண்ணப்பத்தை வந்து கொடுக்குறாங்களோ, அவங்க வந்து அந்த முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதிலாக இவங்க வந்து பொருளை வாங்கிக்கலாம். நிறைய பேரை நான் வந்து பார்க்குறேன் ரேஷன் கடையில், நிறைய பேர் வந்து வயசான காலத்தில் வந்து முடியாத சூழ்நிலையில் ரேஷன் கடைக்கு நேராக போய் பொருளை வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றுத்திறனாளிகளும் அந்த மாதிரி பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. இந்த தகவல்கள் அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற தெரியலை, நிறைய நண்பர்களுக்கு தெரியலை, நிறைய பேருக்கு தெரியலை. அதனால் அந்த தகவலை நான் வந்து பதிவு செய்கிறேன். முதியோர்கள், அதாவது வந்து ரேஷன் கடைக்கு போக முடியாத முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க இனி வந்து அந்த கடைக்கு செல்ல தேவையில்லை. அவங்களுடைய உறவினர்கள் யார் வேண்டுமானாலும் அவங்களுக்கு வந்து அந்த பொருளை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு அவங்க செய்ய வேண்டியது, சம்மந்தப்பட்ட கடையில் ஒரு விண்ணப்பம் இருக்கும், அந்த விண்ணப்பத்தை வாங்கி அதை பூர்த்தி செஞ்சு அதுக்கு யாராவது ஒருத்தவங்க வந்து உதவியாளராக பதிவு பண்ணி, அவங்களுடைய பேர் ஆதார் என்ன பதிவு பண்ணி நம்ம கொடுத்துட்டோம்னா, இது வந்து சரிதானா, இந்த முதியோர் வந்து உண்மையிலே நடக்க முடியாத ஒருத்தரா, இந்த மாற்றுத்திறனாளி வந்து உண்மையிலே கடைக்கு வந்து பொருள் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறாரா அப்படிங்கிறத அதை பார்த்துட்டு வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட சொல்லுவாங்க, இந்தமாரி நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இது வந்து முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து உதவியாக இருக்கும். இந்த தகவலை பார்த்தவங்க உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு யாருக்காவது வந்து தெரியப்படுத்துங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு திட்டம் இப்படி ஒன்று இருக்குது, ஒரு நடைமுறை இருக்குது, இதை தெரியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்க இந்த இனிமே வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். நன்றி. இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் தினந்தோறும் உங்களுக்கு வந்து சேரும்.